ஹலோ மேன், வணக்கம் டு ராட்டிடோலி குக்கிங். இன்றைக்கி நம்ம ஒரு ஈஸியான ஸ்வீட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அந்த ஸ்வீட் என்னென்னா 7 கப் கேக். அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ தேவையான பொருட்கள் என்னெல்லாம்னு பார்க்கலாம். 2 கப்பு சர்க்கரை, 1 கப்பு பால், 1 கப்பு கடலை மாவு, 1 கப்பு தேங்காய், 1 கப்பு நெய், அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு கேஷ்யூ நட்ஸ். நான் வந்து இந்த தேங்காய் வச்சுருக்கேன் இல்லையா, இந்த கிண்ணி அளவுக்கு 1 கப்பு இது எல்லாமே வந்து அதே அளவுக்கு நான் எடுத்துருக்கேன். இது 1 கப்பு, 1 கப்பு, 2 கப்பு, மீதி எல்லாமே 1/2 கப் எடுத்துருக்கேன். ஸோ நம்ம இப்போ எப்படி பண்ணுறது அப்படின்ற ப்ராசஸ்க்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து மாவு வந்து அப்படியே வந்து வானிலில் போட்டு நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இது வந்து நல்லா பச்சை வாசனை போகிற முட்டை வந்து நீங்கள் வந்து இதை நல்லா வதக்கி எடுத்துக்கணும். பாருங்கள், நம்ம மாவை வந்து நல்லா வந்து பச்சாசனை போக வதக்கி எடுத்தாச்சு. இதை வந்து ஒரு பவுலில் போட்டுக்கலாம். அப்புறமா அந்த பால் இருக்கு இல்லையா, அது வந்து காய்ச்சின பால் தான், அதையும் நம்ம போட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம லெம்ஸ் போகிற வரைக்கும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். லெம்ஸ் இல்லாமல் இப்போது நம்ம இந்த கேஷ்யூ நட்டை வந்து நல்லா வந்து ப்ரௌனாக வந்து சாட்டே பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம அந்த கடலை மாவு பால் கரைச்சி சொன்னோம் இல்லையா, அதை போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா தேங்காய் போட்டுக்கலாம். சர்க்கரை எல்லாமே கை விடாமல் நம்ம வந்து கலரிண்டே இருக்கணும். இப்போ நெய்யும் வந்து போட்டிருக்கோம், நல்லா கை விடாமல் கலர் விண்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், நம்ம வந்து எப்போதுமே எல்லா இன்க்ரீடியண்ட்டும் போட்டு கொஞ்சம் நல்லா கலர் நல்லா வந்து மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் தான் கேஸ் ஆன் பண்ணணும். அப்போ தான் வந்து அடி பிடிக்காமல் வரும். கை விடாமல் கலரிண்டே இருக்கணும், இல்லைனா வந்து சீக்கிரமாக கீழே வந்து அடி பிடிச்சி ப்ரௌனாக வந்துடும். இல்லை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நெய் ஊற்றி ஊற்றி நல்லா கலரிக்கணும். இப்போ நல்லா மிக்ஸ் ஆகி ஒட்டாமல் வருது. இப்போ வந்து ஒரு தட்டை வந்து நம்ம கிரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் கிரீஸ் பண்ணி ஆல்ரெடி வச்சுருக்கேன். இப்போ வந்து கேஷ்யூ நட்ஸை வந்து போட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த கிரீஸ் பண்ண தட்டில் வந்து நம்ம போட்டுட்டு ஆறினோடனே பீஸ் பண்ணிடலாம். பாருங்கள், நம்ம வந்து இப்போ கிரீஸ் பண்ண தட்டில் போட்டோம். நல்லா ஆறுனதுக்கப்புறமா பீஸ் போட்டு நம்ம வந்து சர்வ் பண்ண வேண்டியதுதான். ஈஸியான ஒரு ரெசிபி, ஸ்வீட் ரெசிபி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் வந்து கற்றுருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரியான ரெசிபிஸ்க்கு டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் டு மை யூடியூப் சேனல். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் குக் பண்ணுங்கள்.